நல்லதான் ப்ரோ இருக்கு, தரமா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகேவா, பிஜேல சூப்பர் ப்ரோ, எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காப்ல, வேற லெவல்ல இருக்கு. ஓகேங்களா, தரமா போய் பாருங்க. பயங்கரமா இது படம் கார்த்திக்கு அவருக்கு என்ன கெட்டப் கொடுத்தாலும் கார்த்தி பயங்கரமாக பண்ணுறாரு. ஹீரோயின் டீம் மேட்ஸ் எல்லாருமே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வெறித்தனமான ஒரு ஹீரோயின் பயங்கரமாக இருக்காங்க ப்ரோ. வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க, ஐயோ சொல்லவே முடியாது நம்மளால. அந்த வேற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சிறுத்தையில் நினச்ச மாதிரி சந்தானம் வந்து எப்படி காட்டு பூச்சி ஆகிறாரு, அதேமாதிரி ஹேர் ஸ்டைல் குத்துக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. பல்லெல்லாம் கலர் ஒரு மாதிரி எப்படி சொல்லி நல்லா இருக்குது. ஒரு கேங்ஸ்டராக பண்ணுற மாதிரி இருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது, பக்காவது ஆக்ஷன் நல்லா இருந்தது. கார்த்திக் அண்ணன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்துருக்கிறாரு இந்த படத்துக்கு, நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறது காமெடியாக ஆக்ஷனும் சேர்ந்து கலந்து இருக்கும். அதாவது இது வரைக்கும் பார்க்காத கார்த்தி அண்ணனை இனிமே வேற லெவல புதுசா பாப்பீங்க. தீபாவளி அதுதான் சிற வெடின்ற மாதிரி தியேட்டர்ல கன்ஃபார்ம். ஜப்பான் வெடி தான் என்ன சொல்லுவாங்க, ஜப்பான் வெடி, ஜப்பான் வெடி. ஓகே, ஆமா கண்டிப்பா இந்த தீபாவளி ஜப்பான் வெடி தான். கார்த்தி ரோல் எல்லாம் சூப்பர் ப்ரோ. கார்த்தி நான் ரோல் எல்லாம் வேற லெவலு, ஃபென்டாக்ஸ்டா பண்ணா போல. மாசு தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தீபாவளி சர தீபாவளி தான். போன வாட்டி சர்தார்னா அந்த வாட்டி ஜப்பான் ஜப்பான் நல்லபடியா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஹாப்பி சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்னா சத்தியமா எதிர்பார்க்கலாம். சூப்பர்ண்ணா, சத்தியமா அல்டிமேட்ண்ணா, எல்லாம் ஒர்த்தா இருந்துச்சுண்ணா, சூப்பர்ண்ணா, வேற லெவல்ண்ணா. தலை தானே உண்ண, கார்த்தி தானே உண்ணா, நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்து எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு, ஜிவி கலக்கிட்டாரு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஒரு வார்த்தை கூட இல்ல ப்ரோ. கார்த்தினா பத்தி சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. கார்த்தினாலே மாஸ் தான், வேற லெவல் ப்ரோ. தரமா வாங்கி காமிச்சாப்புல. இந்த வாட்டி தீபாவளிக்கு ஜப்பான் தானா? ஜப்பான் தான், தீபாவளிக்கு ஜப்பான் தான்.